Hey guys, welcome and welcome to Team Art Gaming. This is Art Dead Eye back with another interesting video. So, அடுத்த ப்ரீமியம் கிரேட்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி தேடி எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரம் முன்னாடி ஃபேரா சூட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் அதை வாங்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வாங்கலை அது அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துடலாம். அண்ட் அந்த சூட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு டீசெண்டான அமௌண்ட்லாம் இருக்குது, அதை கேம்குள்ளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அண்ட் நிறைய காசு அது ஆக்சுவலி மேக்ஸ் போனோன்னா ஆஃப்டர் ஸ்பெண்ட் லாட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக இன்னும் செக் பண்ணி கூட பார்க்கல, ஏன்னா எந்த சூட்டாக இருந்தாலும் 3 புல்லட் தான் காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஒரு குயிக்காக பார்த்துட்டு நம்ம அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதுதான் அந்த அமௌண்ட்டு, இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்குடையே நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த அமௌண்ட் மட்டும் இல்லை, அந்த ஃபேஸ் மாஸ்க்கு அதுவும் எக்ஸ்ட்ரா, அப்புறம் புது பேக் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த பேக்கில் போடுறதுக்கு ஆர்னமெண்ட்டு மாஸ்டர் ஆஃப் த நைல் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கூட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆர்னமெண்ட் தான் இது. ஸோ இன்னொரு அமௌண்ட் இது வந்து பழசு தான், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் புதுசாக எதுவும் இல்லை. பட் வந்து இப்போ புதுசாக நெக்ஸ்ட் ப்ரீமியம் கிரியேட்டு, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ப்ரீமியம் கிரியேட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் அடுத்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நியூ கூல் அவுட்ஃபிட்டை, இதுதான் ப்ரீமியம் கிரியேட்டில் நெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. இந்த அவுட்ஃபிட்டோட பேர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல, நான் வந்து கிடச்சதும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அது வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. அண்ட் கையில் வச்சுருக்க கன் அது எல்லாமே ப்ரீமியம் கிரியேட்டில் வரப்போகுது, இது வரைக்கும் இல்லை. அண்ட் மறுபடி ஆட் பண்ணுவாங்க. கன் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன் மட்டும் இல்லை, அந்த பேன் வச்சுருக்கிறாங்க. அந்த பேனோட பேர் வந்து கோப்ரா ஸ்டிங் பேன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லா அவுட்ஃபிட்டும் அண்ட் இந்த பேன் எல்லாமே எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் டிஜிட் மோட் அதை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஷாட்கனோட பேர் வந்து டாக்டிக்கல் ஃபிலின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஏதோ கோல்ட் கலரில் அப்கிரேடபிள் இல்லை, அது வரைக்கும் நல்லது, ஏன்னா பார்க்குறதுக்கு இது நல்லா தான் இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர், அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டெம்பிள் கார்டியன் செட் அது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளீட் செட்டோட பேர் வந்து டெம்பிள் கார்டியன் செட். அண்ட் டெம்பிள் கார்டியன் செட்டுக்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஏரோப்ளேன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு யூஎஸ்சி இருந்துச்சு, எஸ் அதுக்கு இது அது இதுக்கு அப்புறமா வரும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஏன்ஷியன் மோட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த பேரஷூட், அப்புறம் யூஎஸ்சி, ஏரோப்ளேன், கன்னு, பேன் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீசனே இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை ஹேவ் டு பூஸ்ட் த எக்ஸ் சூட், அதை வந்து அவங்க பூஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அதோடய வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பப்ஜி பண்ணிட்டுருக்குறாங்க. அண்ட் இது எல்லாமே ப்ரீமியம் கிரியேட்டில் கொடுத்துருவாங்க அப்படின்னா தெரியல, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம குளோபல் வெர்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் கிரியேட்டர் ஒரு செட்டு அண்ட் ரெண்டான ஈவெண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒன்று ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை. அண்ட் வில் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின் ஈவெண்ட் அது வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி அதில் கூட 2-3 இது இருக்கலாம், எமோட் இருக்கலாம், அண்ட் செட் இருக்கலாம். இந்த வாய்ஸ் கார்டு தங்கே சிக்கனல் வீஹாயோ. சோ கெட் தி ஏர் டிராப், ஐ காட் சப்ளைஸ், இது எல்லாத்துக்குமே வந்து சிக்கனல் நீஜி கொடுத்துக்கறாங்க. நம்ம லாங்குவேஜ் கிடையாது, மேபி நமக்கு வரும்போது இங்கிலீஷ்ல இருக்கும். கெத்தான ஒரு வாய்ஸோட ரொம்ப டீப் வாய்ஸ், பேட்மேன் லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படி வரப்போகுது தெரியல, எனக்கு நான் இன்னும் கேட்கல, நானும் உங்களை மாதிரி தானே. ஸோ இது தொடர்ந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அந்த செட்டு, அதுக்கப்புறம் அந்த கன், பேன், பேராஷூட், யூஎஸ்சி, ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரீமியம் கிரேட்டில் இருக்குது. பட் நமக்கு குளோபல் வெர்ஷனில் வரும்போது எது எது ப்ரீமியம் கிரேட்டில் கொடுக்குறாங்க அண்ட் எது வந்து ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க, எது அங்கே போகுது இங்கே போகுது அது தெரியல, பட் இதெல்லாமே இருக்கும். ஸோ தேங்க்யூ காய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங் டீம் ஆர் கேமிங். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஆர்க் டெட் ஐ.